Hi guys, welcome to Office Log. எங்கேதமா வந்திருக்கோம் நம்ம வந்து செங்கோட்டு ரூட் வழியே வந்தோம்ல அதனால் செங்கோட்டையில் மிக ஃபேமஸான அதாவது தென்காசிக்கு செங்கோட்டைக்கு பார்டரில் இருக்க இங்கே இருக்குது ரஹமத் பார்டர் பொரோட்டா கடையில் நாங்கள் வந்திருக்கோம் பொரோட்டா இங்கே அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் பிரியாணியும் அவ்வளோ அழகாக இருக்கும் வாங்க சாப்பிட போகலாம் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே இங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு பெஞ்சாக தாங்க இருக்கும் பெஞ்சில் போட்டு உட்காந்து தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படியே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல பார்த்தீங்களா பயங்கர கூட்டமாக மக்கள்லாம் சொல்கிறாங்க மக பார்சல் வந்து லைன் கட்டி நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவ்வளோ கூட்டமாக இருக்கு குற்றாலத்தில் குளியலை போட்டு அப்படியே இங்கே வந்து எல்லோரும் உட்காந்துறாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகேவா வாங்க இப்போ நான் வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலாம் கண்டுபிடிச்சுருக்காங்க அந்த பெப்பர் தேங்காய் செய்யும் போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க அடிச்சுமே முடியாது வேற லெவல் டேஸ்ட் வா பரோட்டா நமக்கு சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஓகேவா அது இது சாப்பிட்டுட்டு சாப்பிடுங்க அடுத்து வந்து பரோட்டா வந்திருக்குங்க நல்லா சுட சுட வந்திருக்கு எவ்வளோ பஞ்சு பஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே வச்சு பிச்சு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் மட்டனோட வாசனை பிரியாணியில் அப்படியே இறங்கிருக்கேன் செம்ம டேஸ்டா இருக்கு பீஸ் அருமையா இருக்குங்க ஆஹா பீஸ் எடுத்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கு மட்டனோட வாசனை எல்லாம் பிரியாணியில் இறங்கிருங்க சீரக சம்பா சீரக சம்பா தான் போட்டிருக்காங்க இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து 10 out of 10 தாங்க கொடுப்பேன் ஏன்னா எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது தேங்காய் எண்ணெயில் செஞ்சது வாடை எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குங்க கோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு இடத்து பிடிச்சிருக்கேன் கோப் உங்கள் வீடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்